இந்த வீடியோவை வழங்குவோர் அருண் மிக்சல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ் நர்மதா சிங்கப்பெருமாள் கோயில் ரயில் நிலையம் அருகில் ரெடி ஃபார் பொசிஷன் நோ பிரியம்மாய் அருண் மிக்சல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ் நர்மதா கால் 2841-2841. பக்தி ஸ்பெஷல் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விகாரி வருஷம் தட்சிணாயனம் சரத்ருது ஐப்பசி மாதம் 1 இதற்கு சரியான ஆங்கில தேதி 18/10/2019 அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமியும் ரோகிணி நட்சத்திரமும் வரியான் நாம யோகமும் கௌலவ கரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 11:14 இதற்கு சரியான மணி 10:44 காலை தனுசு லக்னத்தில் ஐப்பசி மாதமானது பிறக்கிறது. இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபராசியில் சந்திரனும் மிதுன ராசியில் ராகுவும் கன்னியா ராசியில் செவ்வாயும் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரனும் விருச்சிக ராசியில் குருவும் தனுசு ராசியில் சனி கேதுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை 11 பின்னிரவு 12 முன்னிரவு அதாவது 28 அக்டோபர் 28 பின்னிரவு 29 முன்னிரவு காலை 3:44 குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதே தேதியில் ஐப்பசி மாதம் 12 இரவு 7:44 அக்டோபர் 29 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 7:44 சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். ஐப்பசி மாதம் 26 அதாவது 12/11/2019 அன்றைய தினம் செவ்வாய் பகவான் தனது சஞ்சாரத்தை கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாற்றிக்கொள்கிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை, இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போது ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கிறது. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்து அருள் செய்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் 12 உங்கள் ராசிக்கு நேர் 7 இடமான சப்தம ராசிக்கு வருகை தரவிருக்கிறார். அதன் பிறகு அவர் உங்கள் ராசியை 7 பார்வையாக பார்ப்பார். முடங்கி கிடந்த காரியமெல்லாம் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சுணக்க நிலை மாறும். எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் பிடிக்கும். ஒரு அலைபாஞ்சிலிருந்த மனசு ஒரு தெளிவான முடிவிற்கு நீங்கள் வருவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் அனைத்தும் நீங்கிவிடும். மங்கள காரியங்கள் சுபமங்கல நிகழ்ச்சிகள் மிக அருமையான முறையில் நல்லபடியாக எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நடந்து முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல்நிலையில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. முக்கியமாக சில பேருக்கு உடற்சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் அதன் மூலம் டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிக மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். மருத்துவம் சார்ந்த விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் அனுகூலமான முறையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். அவர் தொழில் ஸ்தானத்தை தனது 3 பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கிவிடும். பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பார்கள். நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிக அதிகமான முறையில் உழைக்க வேண்டியதற்கும் அதிகமான பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான இருப்பு தக்க வைக்கப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறிவிடும். பெண்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு திருமணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு ஒன்று சேர வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதமே உங்கள் நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடுமனை பாக்கியங்களை நீங்கள் பெறுவீர்கள். தினமும் அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.